இன்றைக்கு இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் உங்க முன்னாடி நான் வந்திருக்கேன். நாம பாத்துக்கிட்டு இருப்போம், நிறைய பேர் ரோட்லயே சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிகரெட் பாக்கெட் மேல புகையிலை கேன்சருக்கு காரணம் கூட எழுதியிருப்பாங்க. ஆனா கூட அவங்க நிறுத்த மாட்டாங்க. இப்ப வரைக்கும் எதுவும் ஆகலன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உண்மையில புகை பிடிக்கிறதுனால கேன்சர் வருதா என்ற விவரத்தை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். புகை பிடிக்கிறதுனால கேன்சர் வருதுன்னு நிறைய ரெக்கார்ட்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இதுல டிவியில இருக்கட்டும், சினிமா தியேட்டர்ல இருக்கட்டும், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸுங்க இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இங்க ஏற்படவே இல்லை. சிகரெட்டை பிடிக்கிறதுக்கு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு. இந்த புகை பழக்கத்தை நிறுத்துறதுக்காக இந்த முயற்சிகள் எல்லாம் பயன்படுற மாதிரி தெரியல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒவ்வொரு சிகரெட் ஷாப்பை நம்ம பார்க்கலாம். 100 பேர்ல 10 பேர் 10 பேர் சிகரெட் அடிக்கலன்னு இந்த சர்வேல சொல்றாங்க. அதுக்காகத்தான் சிகரெட்டால பாதிக்கப்பட்ட கேன்சர் பேஷண்ட்டுங்க ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறாங்க. புகை பிடிக்கிற பழக்கம் இருந்தா லங் கேன்சர், தொண்டையில கேன்சர், வாயில கேன்சர், வயிற்றுல கேன்சர், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இது மாதிரி பல வகையான கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆண்களுக்கு வரக்கூடிய லங் கேன்சருக்கு இந்த புகையில தான் காரணம். சந்தேகமே இல்லை, லங் கேன்சர்ன்றது வாய் கேன்சர், தொண்ட கேன்சர், மற்ற எல்லா இடத்துலையும் கேன்சர் வர்றதுக்கு புகையில தான் காரணம். சிகரெட் பிடிக்கும்போது ஒரு தடவை புகையை உள்ள எடுத்துக்கிட்டா 7000 பயங்கரமான புகையிலை இன்கிரீடியன்ஸ் ஒரே தடவை மூச்சுக்குழல்ல போகுது. இதெல்லாம் கேன்சர் அறிகுறிதான். இதுல ஏறக்குறைய 100க்கும் மேல கார்சினோஜன் இருக்கு. நிக்கோடின், ஈசிடால், டிஐட், பென்சன், என் நைட்ரோஸ், சமன்ஸ், 1-3 பியூட்டாடின், ஆரோமேட்டிக் அமைன்ஸ், பாலியோ ஆரோமேட்டிக்ஸ். ஒரு பிரமாதமான கேன்சரோட வயிற உடம்புல சேர்ந்து ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும். இதனால உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே செயலிழந்துக்கிட்டே வரும். ஒரு ஆர்கன்ஸோட செயல்பாடு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உறுதியா சொல்லணும்னா கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதனால கேன்சர் வைரஸுகளை உறுதியாக்குது. கணக்கெடுப்புல ஆண்கள் 90% இந்த புகை பிடிக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான இந்த லங் கேன்சர் வருதுன்னு தெரியுது. வாய் கேன்சர், தொண்ட கேன்சர்ல இருந்து அதிகப்படியா புகை பிடிக்கிறதுனாலதான் வருதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. சிகரெட் புகையில இருந்து வரக்கூடிய கார்சோஜல் வாயிலிருந்து தொண்ட வழியா உணவு பகுதிக்கு போய் சேருது. உடனடியா இரத்தத்தோட சேர்ந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளை இது அதிகரிக்குது. போரோ பாரின்ஸ் லோ, நானோ பாரின்ஸ்ல ஓரல் கேவிட்டியில எங்கேயாவது கேன்சரை உருவாக்குற அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பாகத்துல எங்க பிரச்சனை வந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உணவு உண்ண கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிகரெட்டை நிறுத்தின பிறகும் கூட லங்ஸ் பழைய நிலைக்கு மாறதுக்கு கூட முடியாத விஷயம். ஆனா அறிகுறி தெரிஞ்ச உடனேயே சிகரெட்டை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இந்த நேரத்துல மறுபடியும் சொல்றேன். இந்த சிகரெட்டால கிடைக்கிற மிகப்பெரிய கெடுதல், ஏன்னா இந்த புகையலையை விட்டு விலகி ஆரோக்கியத்தை அதிகரிச்சுக்கணும்னு கேன்சரால அவதிப்பட வேணான்னு சொல்லி மறுபடியும் கேட்டுக்கிறேன்.